நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சகல தடைகள். சில பேருக்கு விடாமல் தடையாகவே இருக்கும், ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணோமா அதுக்கு தடை, ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோமா தடை, வீட்டில் பூஜை செய்கிறதே தடை. சில பேர் வீட்டில் ஏதோ நம்ம சொல்லுவோம், பூஜை செஞ்சுக்கோங்கம்மோ, நம்ம நல்லது சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் பரிகாரன்ற பேரில் பல கோடி ரூபா ஓடுறதுக்கெலாம் தயாராகப்பாங்க. வீட்டில் சும்மா ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க, செய்ய மாட்டாங்க. ஏதோ வீட்டில் ஒரு பூஜையை பண்ணிக்கோங்க, ஒரு ஹோமம் பண்ணிக்கோங்க, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு பண்ணுங்கள், அவங்களுக்கு தானத்தை கொடுங்க. பண்ணால் அந்த பாவம் உங்களுக்கு, அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் வெளியே போயிருங்க. அதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லதுங்க, பண்ண மாட்டாங்க. அந்த பரிகாரத்தில் தான் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய, அதில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களே ஒளிஞ்சு. இந்த வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்களில் வந்து ரொம்ப ஜெயிக்கக்கூடிய அன்பர்களுக்கு தான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்றது தான் சந்தோஷமாக இருக்குது. ஒரு வகையில் எல்லாருக்கும் நல்லதை சொல்லணுன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரத்தில் வருத்தமாகவும் இருக்கும். பூஜை பண்ணுங்கள், சுவாமி கும்பிடுங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இந்த பொம்மை வைக்கிறதுலையும் படத்தை பார்க்குறதுல தான் இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போயிடுச்சு. பட் அது வந்து கொஞ்சம் காலம்தான் நிற்கும். நம்ம எப்போ வந்து அகம் பிரம்மாஸ்மி, என்றைக்கு வந்து நம்ம இறைவனை நாம் உணரவில்லையோ, வெளியே தேடிகிட்டே இருக்கோமோ, அந்த படத்தை ஒட்டினா மாறிடும், இந்த பச்சைக்கல் போட்டால் மாறிடும், மஞ்சக்கல் போட்டால் மாறிடும், இந்த பொம்மையை வச்சா மாறிடும், அது வச்சா மாறிடும், இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் அது மாறாதுங்கிறது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. வருத்தத்தை கொடுத்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயணப்படுவோம். பட் இருந்தாலும் இந்த தடைகளை உடைக்கக்கூடிய எளிமையான மந்திரம் சரிங்களா. இந்த தடைன்னு வந்துடுத்து, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு தடை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தடைகள் வரிசையாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா, சில பிளானட்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சில பிளானட்ஸ் வந்து அந்த இடத்துல வேலை பார்க்கலன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வேலை செய்யாத இருக்கும்போது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது வந்து கொடுக்காது. ஏன்னா அந்த தெய்வம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்தந்த வேலையை பார்க்குறதுக்கு அந்தந்த பிளானட்ஸ் பண்ணும்போது அந்த பிளானட்ஸுக்கு உள்ள பிரீதிகள் பண்ணிக்கணும். பிரீதிகள்னால் பிரீதி என்பது வேறு, சந்தோஷப்படுத்திக்கணும். சாந்தினா உடனே நவகிரக ஹோமம், எது எடுத்தாலும் உடனே நவகிரக ஹோமம். நவகிரக ஹோமம்லாம் சும்மா சும்மா பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அதில் பண்ண பண்ணால் பிரச்சனை தான். ஏன்னா 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான், நவக்கோள்கள் இருக்காங்க, நவகிரக அமைச்சர்கள் இருக்காங்கன்னா, ஒரு சில பேர் உங்களுக்கு நவகிரகங்களில் சில பேர் நல்லதை கொடுப்பாங்க, சில பேர் கெட்டதை கொடுப்பாங்க. அப்போ நல்லதை கொடுக்குறவங்களையும் சேர்த்து சாந்தி பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்படி வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக செஞ்சுட்டு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை எங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் எங்களையும் தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிராயச்சித்தங்கள் தேடிக்கலாம். அதோடு சேர்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி தினங்களில் இந்த மந்திர இதை வந்து நீங்கள் தொடங்குங்க. இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை வழிபடணும், விநாயகப் பெருமானம் வழிபடணும், அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும், அதுக்கப்புறம் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்களை வழிபடணும், அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த ஜபம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு ருத்ராட்ச மாலையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கீழ் நோக்கி உருட்டணும் சரிங்களா. கீழ் நோக்கி உருட்டின்றே வரணும். இந்த ஜபம் பண்ணும்போது உருட்டின்றே வாங்க. இது ஒன்றா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா இரவு நேரத்தில் விளக்கேற்றி வச்சு பண்ணுங்கள். இது சீக்கிரமாக சித்தியாகணும்னு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, விநாயகருக்கு பண்ணும்போது அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அருகம்புல்னால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை, உடையாத ருத்ராட்ச மாலையினால் ஜபம் செய்யும்போது சீக்கிரமாக சித்திக்கும். இதுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பயிட்டு பயிட்டு ஈம் சூம் பந்து நமக, நம கிடையாது நமக, திருப்பி சொல்கிறேன், ஓம் பயிட்டு பயிட்டு ஈம் சூம் பந்து நமக. இந்த மந்திரத்தை வந்து மனசார நீங்கள் ஜபம் பண்ணணும். இது மனசுக்குள்ளே தான் ஜபம் பண்ணணும், இது வெளியே ஜபம் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் மனசார ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஜபம் பண்ணிகிட்டே வரும்பொழுதே உங்களுக்கு படிப்படியாக அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிக்கும் போது நல்லதே நடக்கும். இது நீங்கள் பண்ணும்போது தாந்திரிக ரீதியாக இந்த பூஜைகள் பண்ணும் பொழுது இதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு பொருள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா கிஸ்மிஸ் பழம், அதாவது காஞ்ச திராட்சை, இதை போட்டுக்கலாம். இல்லை கல்கண்டை, 2 கல்கண்டை வாயில் போட்டுக்கலாம். ஏலக்காயோடு சேர்த்து போட்டுக்கிறது இன்னும் விசேஷம். இதை நீங்கள் போட்டுட்டு வாய்க்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜபம் பண்ணுங்கள். அந்த உமிழ் நீர் போகும்போது இதையும் சேர்ந்து உள்ளே போக போக சீக்கிரமாக சித்தியாகும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இட் கிவ்ஸ் யூ சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் சரிங்களா. அது ஒரு வகையான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல
எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தடைகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப பயங்கரமாக தடைகள் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை தாழ்மையாக சொல்லிக்கிறது என்னென்னா, வருஷத்துக்கு குறைஞ்சது 4 தடவையாவது உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துடணும், 3 மாதத்துக்கு 1 தடவை போய் பார்த்துடணும். சரியா? அப்படி தான் பார்க்கணுமே வந்து, வருஷத்துக்கு 1 தடவை பார்க்குறத விட நல்லா ஜெயிக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேங்க. நல்லா வழிபாடுகள் பண்ணிட்டு, நல்லா சுவாமியை கும்பிட்டு, அப்பப்போ வீட்டில் பூஜைகளை பண்ணிட்டு நல்லபடியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த வைப்ரேஷன்ஸ்குள்ளேயே இருப்பாங்க, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே அந்த குடும்பத்தை வச்சுட்டே போவாங்க. அதனால் அந்த தேவையில்லாத அந்த வாஸ்து, பச்சைக்கல், மஞ்சக்கல் இந்த மாதிரி விஷயத்திலலாம் போய் அவங்க அகப்படவே மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும், அது மாதிரி இருந்துட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாங்கிறது தெரியும். அதனால் நேராக போய் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜைகள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதோடு சேர்த்து இந்த பஞ்சாங்க கேலண்டர் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், 2023க்குள்ளே பஞ்சாங்க கேலண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதே போல தான் உங்களுக்கு பானலிங்கம் தேவைப்பட்டாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு ருத்ராட்ச மாலை, பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, ஒரிஜினல் மாலை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் நேராக திருச்சியிலையும் வந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.